துருக்கியில் நிலநடுக்கம் வருவதற்கு முன்னதாகவே பறவைகள் மக்களை எச்சரிக்கும் விதமாக கூச்சலிட்டு வானில் வட்டமிட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நண்பர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் ஹாலிக் சேனலில் ஒரு 3 weeks பிஃபோர் அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் யுவர் பெட்ஸ் அப்படிங்கிற தம்ப்னெயிலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஆக்சுவல் கண்டென்ட் என்னென்னா, நம்ம முன்னோர்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸும் எப்படி ஹெல்ப்பாக இருந்ததுங்கிறத பேசியிருந்தோம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒரு நியூஸ் சேனலை நான் பார்த்தேன். துருக்கியில் நடந்த இயற்கை பேரழிவை முன்கூட்டியே பேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதோட தாக்கம் தான் இந்த காணொளி. நம்ம நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அவங்க தன்னை சுற்றி இருந்த இயற்கையையும் இயற்கை கொடுத்த அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் அவங்க எப்படி அறிவியல் பூர்வமாக பயன்படுத்துனாங்கங்கிறதையும். ஸோ நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பேஷனாக சொல்கிறாங்க. பட் இல்லை, ஒவ்வொரு பெட்ஸுக்கும் பின்னாடியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்திறனை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த நியூஸ் சேனல் வீடியோவையும் நம்ம சேனல் வீடியோவும் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நிச்சயமாக புரியும்னு நினைக்கிறேன். தெரியாத விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே, நினைவூட்டல் பண்ணுவோமே, அதுக்கான காணொளி தான் இது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.